மாநிலங்கள்ல தலித்தை வந்து முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதுல வந்து சமுதாயத்தில் இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதோட தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்தில் தான் அவர் ஏதோ அது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் கசிஞ்சுது. அதனால அவரோட அந்த நிறுவனத்தில் நடந்த குளறுபடியால அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால அதால வந்து அவருக்கு கைதாயிருக்கு. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் அந்த விஷயத்துல கடந்து போயிட முடியுமா? திரும்ப வந்து ஒரு ஆதங்கத்தோட சொல்றாரு, ஒரு தலித்த முதலமைச்சர் ஆகலாம், கட்கன் வந்து முதலமைச்சர் ஆகலாம், அப்பவும் கூட கட்கன் வந்து தலித் வந்து முக்கியமான அமைச்சராக வரலன்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்க வேணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று சொல்லும் அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னவா இருந்தாலும் இங்கேயும் அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்களே, நடத்தலாம்னு ஆர்டர் கொடுத்தாங்களே, யார் வேண்டுமானாலும் நடத்தலாம், அந்த தேசிய கொடியை மதித்து நடத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு. அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம், அது நாங்களும் நடத்துவோம். இதுல முக்கிய பிரமுகர் எல்லாம் கிடையாது, தெளிவா தெரிஞ்சுங்க. திரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் அரசியல் பின்னணியால் அந்த கொலை நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவர்களுக்கு உள்ளே இல்ல முன்விரோதமா இல்ல வர்த்தக ரீதியாக வந்த ஒரு கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாமே தவிர அரசியல் காரணத்துக்காக. அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது, அதுவும் உண்மையும் கிடையாது. முன்விரோதமா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வர்த்தக ரீதியான ஏதாவது அவர்களுக்கிலே இருந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, அரசியல்வாதிகள் யாரும் ரவுடியா மாறல, காலங்காலமாக அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் யாரும் ரவுடியாக மாறல. ஆனால் சமீப காலமாக ரவுடிகள் பல பேர் பல கட்சியில தஞ்சமடைந்து விட்டார். அந்த அடிப்படையில தான் நீங்க பல கட்சியில் இருக்கவங்களை கைது செய்யப்படுகிறார்களே. வாடிக்கையாக காலங்காலமாக அரசியல் செய்பவர்கள், கட்சியிலே பதவிக்கு வருபவர்கள், மேடையில ஏறி பேசுபவர்கள் யாருமே ரவுடியானாலும் ஆனது. ஆனால் இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகளிலே அவர்களுக்கு ஒரு புரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் ரவுடி எலிமெண்ட்ஸ் போய் சேர்றாங்கிறது யதார்த்த உண்மை. குறிப்பாக பாஜகவில் முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியலை இட்டார், 260 பேர் ரவுடி லிஸ்ட் இருக்கிறவங்க 260 பேர் போய் பாஜக சேர்ந்திருக்காங்க. அவங்க சேர்றதெல்லாம் பொலிட்டிக்கல் புரொடெக்ஷனுக்காக போய் சேர்றது. அதனால இந்த இது வந்து ஒரு பார்ட்டிக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம் பாஜக. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க சேர்ந்திருக்காங்க. அதான் இதை வந்து அந்த அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய நடத்தையை வந்து அரசியல் கட்சி மீது அந்த சாயத்தை பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அது கொலையா தற்கொலையா என்று வந்து முடிவு பண்ணணும். முடிவு பண்ண அப்புறம் காவல்துறை நிச்சயமாக விரைவில் வந்து அதுல வந்து அவர்களுக்கு கொலையாக இருந்தால் யார் காரணம் என்று சொல்ல கண்டுபிடிக்கணும். தற்கொலையாக இருந்தா யாராவது தூண்டினாங்களா, யாருடைய கொடுத்த மன அழுத்தத்தால் நடந்தான் கண்டுபிடிக்கணும். இது இன்னவரைக்கும் கண்டுபிடிக்காத வருத்தம் அளிக்கிறது. நான் கண்டிப்பாக கட்சி தலைமையிடம், மாநில கட்சி தலைமையிடம் இதை எடுத்து சொல்ல போகிறேன். இதற்காக அடுத்த நடவடிக்கையாக மாநில தலைமை ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று நம்புகிறேன். மத்திய அரசுகள் எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஏத்துக்கிறேன். ஆனா அவரோட நிலைப்பாடு என்ன? சப்போஸ் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால செபி தலைவர் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அதானி குடும்பத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பற்றி அவருடைய கருத்து என்ன? காவேரியை பற்றி அவருடைய கருத்து என்ன? நீட்டை பத்தி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, நீட்டை தவிர வேற என்ன கருத்து? அக்னிவீர் திட்டத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன?
இதனால ஒரு ஒரு விஷயத்தை பத்தி அவர் கருத்து சொல்லணும். என்கவுண்டரை பற்றி அவருடைய கருத்து என்ன, அப்புறம் வந்து ஆணவ கொலையை பற்றி அவருடைய கருத்து என்ன. கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பற்றி நான் எப்படி நான் இடைப்பட முடியும். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்களோ, ஒரு ஒரு நிலையிலும் என்ன நீங்க கேக்குறீங்கல்ல. இப்ப வந்து நான் வந்து வரேன், வந்த உடனே ஒரு ஒரு விஷயத்திலையும் கேக்குறீங்க, என்னுடைய நிலைப்பாட கேக்குறீங்க, ஒருத்தர் மீது போட்டிருக்க கூண்டாச பத்தி கேக்குறீங்க, அது சரியா தவறான்னு கேக்குறீங்க. அதுக்கு நான் கருத்து சொல்றேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பத்தி நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் வந்து அக்னி வீரரை பத்தி நாங்க எங்களுடைய கருத்தை சொல்றோம். அதனால கருத்தை சொல்ல வேண்டும். அவருக்கு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது ஆரம்பிப்பது அவருடைய உரிமை. ஆனால் அவருடைய ஒரு ஒரு விஷய பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடை அவர் விளக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியா நம்ம வந்து அதை வந்து அது நிலைத்து நிற்குமான்லாம் கருத்து சொல்லணும். எல்லா தலைவர்களுக்கும் வந்து வாழ்ந்து சொல்றாரு, ராஜினாமா செய்ய வேண்டுமா, இல்ல இதை வந்து மத்த கட்சிகள் பாஜக சொல்லும் கருத்தோட ஒத்து போகிறாரா? பாஜக வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து காங்கிரஸ் கட்சியோட சதி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து இது தனியார் ஒரு நிறுவனம் வந்து கொடுத்திருக்க அறிக்கைன்னு சொல்றோம். அது விஜயோட கருத்து என்ன? அக்னிவீர் திட்டத்தை பத்தி விஜயோட கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பற்றி அவர் கருத்து என்ன? இன்சூரன்ஸ் பாலிசி 18% ஜிஎஸ்டி போடுறாங்க, அதோட அவருடைய கருத்து என்ன? அதுல இப்ப வந்து இண்டெக்ஸேஷனை எடுத்திருக்காங்க, இப்ப ரோல் பேக் கொடுத்துருக்காங்க, அது கிராண்ட் ஃபாதரிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்ல சொத்தை வித்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது, நீங்க வந்து முழுமையாக 12.5% தான் வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி விஜயோட கருத்து என்ன? இந்த பட்ஜெட்டை பத்தி அவருடைய கருத்து என்ன? அப்புறம் பங்களாதேஷ்ல நடக்கிற ஆட்சி மாற்றத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன? கருத்தை சொல்ல வேண்டும். கருத்தை சொல்லாம என்ன வாழ்த்து தெரிவிச்சேன், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சேன், சுதந்திர தின வாழ்த்து தெரிவிச்சேன்னா தட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், தட் இஸ் ஜஸ்ட் பேசிக் கர்டிசி. உங்களுக்கு நான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பத்தி நான் தெளிவா விளக்குறேன். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நான் சொல்றது தயாராக இருக்கும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் போகணும். அந்த அறிக்கை ஓகே சார், நடந்திருக்கா நடக்கலையா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து உண்மையா பொய்யாங்க இல்ல, நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கு சார். கூடிய பொருள் அது ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முதல் முறையாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சார்ஜ் வச்சாங்க? பப்ளிக் லிமிடெட் கம்பெனில ஒரு ப்ரொமோட்டர் குரூப் வந்து 75% ஷேருக்கு மேல வாங்கக்கூடாது, வச்சிருக்க கூடாது என்பதுதான் சட்டம், நம்ம ஊர் சட்டம், செபியோட சட்டம். ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த லிமிட்டை தாண்டி அதானி குடும்பம் வந்து ஷேர் வாங்குறாங்க. அது எப்படி வாங்குறாங்க? அவங்க பிசினஸ்ல ஓவர் இன்வாய்ஸ் பண்றாங்க. ஒரு 10 ரூபா பொருளை அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 15 ரூபாய்க்கு வாங்கி அந்த 5 ரூபாய பின்னாடி கிக் பேக்கா வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அவங்க அண்ணா வினோத் அதானி ஒருத்தர் இருக்க அவருக்கு அதை அனுப்பி வினோத் அதானி ஒரு ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு அவங்களே அவங்க ஷேர் விலையை வாங்கி ஷேர் விலையை கூட்டுறாங்க. அது பேரு ரவுண்ட் ட்ரிப்பிங். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு மூலமா விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம். இதெல்லாம் விசாரிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ரிப்போர்ட் கொடுக்கிறோம். செபி போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க? இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் யூஸ் பண்ண நிறுவனங்கள் ஃபண்டுகளை எல்லாம் யார் அதுக்கு அல்டிமேட் பெனிபிஷியரி, யார் அதுக்கு முதலாளின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு செவரை வந்து சந்தித்து விட்டோம். We have hit a blank wall. எங்களுக்கு யார் அந்த 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 ஃபண்டுக்கெல்லாம் முதலாளின் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் இதுல கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொலை கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் போய் எனக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல, எந்த கொலை செய்யறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல, கொலை செஞ்சதுக்கு என்னால யூஸ் பண்ண துப்பாக்கி என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கோர்ட் என்ன செய்யும்? கேஸ மூடுமா இல்லையா? துப்பு கண்டுபிடிக்கிற வேலை கோர்ட்டு கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸ் வச்சுதான் கோர்ட்டு தீர்ப்பு தரும். செபி தான் எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். செபி போய் என்ன சொல்றாங்க? எங்கனால எந்த விதமான எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அதனால சுப்ரீம் கோர்ட் மூடிச்சு. இப்ப ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2015 திருமதி மாதவி பூரி புச் இன்னைக்கு செபிக்கு தலைவராக இருக்காங்க, அந்த தனிநபராக இருக்கும்பொழுது அவர்களும் அவருடைய கணவரும் இந்த ஒரு 2015 சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது, அவங்க தனிநபர், அவங்க எப்படி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ஃபண்டை நடத்தினது வந்து திருமதி புச்சோட கணவருடைய கிளாஸ்மேட் ஐஐடியில் இருக்கவர். அவர் யாருனாக்க அதானி குடும்பத்தில் வேலை செய்யறவர்.
அதே ஃபண்டை தான் பின்னாடி வினோத் அதானி யூஸ் பண்ணி அவர் கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ செபி வந்து என்ன அபிடேவிட் கொடுக்கறாங்க, இந்த ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு யாருனே தெரியாது, இந்த ஃபண்டை யார் நடத்துறான்னு எங்களுக்கு தெரியாது, இந்த ஃபண்டுக்கு யார் முதலாளின்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பொய். ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபண்டை நடத்துறவரை தெரியும், இந்த ஃபண்டில் இவங்களே முதலீடு பண்ணிருக்காங்க. அவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த ஃபண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபண்டை யார் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு, அது தப்பு. அந்த ஃபண்டோட முதலாளி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க பாரு, அது தப்பு. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடேவிட் போட்டீங்கன்னா எந்த கோர்ட்லயும் கீழ் கோர்ட்ல அபிடேவிட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ன அபிடேவிட் போடுறோம். அதனால செபி போட்ட அபிடேவிட் முழுக்க முழுக்க பொய். அந்த பொய்யான அபிடேவிட் போட்டதற்கு இவர்கள் பதவி விலக வேண்டும். எப்படி ஒரு செபி, அதாவது ஒரு கண்காணிக்க வேண்டிய பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு வந்து ஒரு பொய்யான அபிடேவிட்ட போட்டிருக்காங்க, அதுதான் சார்ஜ். அதை தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அதனாலதான் திருமதி மாதவி பூரி பூச் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த கம்பெனி யாருன்னு தெரியாதுன்னு செபி போட்ட அபிடேவிட் முழுக்க முழுக்க பொய். ஏன்னா இவர்களுக்கு அந்த கம்பெனி யாருன்னு தெரியும், ஏன்னா இவர்கள் அந்த கம்பெனியிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். இவர்கள் முதலீடு செய்தது தவறு இல்லாவிட்டாலும் அவர்கள் யார் அந்த கம்பெனியை நடத்துறாங்கன்னு தெரியும். அதே ஃபண்டு தான் இந்த அதானி குழுமத்தில் அவங்க லிமிட்டுக்கு மேல ஷேர் வாங்குறதுக்கு உதவுனது. அந்த ஃபண்டை தான் வினோத் அதானி பயன்படுத்துறாரு. எங்க இருந்து பணம் வினோத் அதானிக்கு போய், எப்படி வினோத் அதானி அந்த ஃபண்டுக்கு பணம் போட்டு, எப்படி அந்த பணம் இங்க வந்துச்சுன்னு விசாரிக்க வேண்டும். அதை போய் விசாரிக்கும் பொழுதுதான் முதல்ல வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்னு செபி சொன்னதுனால கேஸ மூடிட்டாங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு யார் அந்த ஃபண்டுனே தெரிஞ்சிருக்கு, இவங்க சரியா விசாரிக்கல, அதனால இவங்க ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி. வெளிநாட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நடந்த குளறுபடி. ஆனா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, அது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ, இது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ. ராகுல் காந்தி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அவரும் நானும்தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதனால ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய புரோக்கர், நான் கூட தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல. இந்தியாவில எல்ஐசியில யார் யார் பாலிசி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் பிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாம் பேங்க்ல வச்சிருக்காங்களோ அவங்க கூட தான் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒண்ணு தயவு செய்து ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து யாரு வேணாலும் வாங்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. உங்களுடைய சொந்த பணத்தை, வரி கட்டின பணத்தை நீங்க எங்க வேணா முதலீடு செய்யலாம், அது லாபம் வரும். லாபம் நான் வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன், சில ஸ்டாக் நல்லா இருக்கு, சில ஸ்டாக் நல்லா இல்ல, இது வந்து குற்றமே கிடையாது. இன்கம் டாக்ஸ்ல நான் கணக்கு காமிக்கணும், நான் கணக்கு கட்டி வாங்கின பணத்தை வந்து முதலீடு செய்யணும். அதைத்தான் ராகுல் காந்தி செய்திருக்காரு. ராகுல் காந்தியோடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து கூறி போச்சுனால அது அதுக்கு அது எந்த வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க, அத என்ன வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க? அவர் ஏதாவது சட்டம் போட்டாரா, அவர் ஏதாவது கம்பெனி ஹெல்ப் பண்றதுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பலனடைஞ்சு, நான் கூட பலனடைஞ்சிருக்கேன், ராகுல் காந்தி மட்டும் இல்ல, நான் பலனடைஞ்சிருக்கேன். என்னையும் சேர்த்து சொல்லுங்க ரவிசங்கர் பிரசாத், நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் பலனடைஞ்சிருக்கேன். என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இருக்கு, என்னோட எலெக்ஷன் அபிடேவிட்ல இருக்கு, என்னோட சொத்து பிடிப்பு இருக்கு, அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். கண்டிப்பாக நானும் பலனடைஞ்சிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவில் கோடிக்கணக்கான ஒரு பலனடைஞ்சிருக்காங்க, கோடிக்கணக்கான பணம் விட்டுருப்பாங்க, அது ஏதாவது குற்றமா? அது என்ன வகையில குற்றம் நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அது ராகுல் காந்தி பலனடைஞ்சாரு, அவரு டாக்ஸ் கட்டி அவரோட வருமானத்தில் அவர் சொத்து வாங்குறாரு. நாளைக்கு புதுக்கோட்டையில் ஒரு சொத்து வாங்குறீங்க, விலை ஏறி போச்சு, நீங்க லாபம் பண்றீங்கன்னா அது குற்றமா? எப்படி சொல்லலாம் குற்றது? தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், ஒரு நபரை தவிர யாரிடமிருந்தும் சர்ச்சை வரவே இல்லை. அத்தனை காங்கிரஸ் நண்பர்களிடமிருந்தும் வரவேற்பு பாராட்டு தான் வந்தது. அதே குற்றத்தை எங்களுடைய கூட்டணி கட்சியை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு, எங்களுக்கு ஒரு கருத்து உண்டு, எல்லா கருத்திலும் நாங்கள் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி வர வேண்டும், இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும், மாநிலங்களை மதிக்கின்ற ஆட்சி வர வேண்டும் என்ற கொள்கையிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றங்களும் ஒற்றுமை பெறுகிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிராகரிக்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி, மக்கள் அவர்களை நிராகரிப்பார், அந்த கட்சியை நிராகரிப்பார். அவர்கள் இந்த கேம்லயே அவங்க வந்து சேர்த்துக்க போவதில்லை. வேற அவங்க என்ன கருத்து சொன்னாலும் அவங்க வெளியிருந்து வேடிக்கை பார்க்கும். காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறேன்.
அதிமுக வந்து தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஜெயக்குமார் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு. யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம். அது முழுக்க முழுக்க நம்ம அரசியல் சாசனத்தில் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை. அந்த உரிமை தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த கருத்தை இப்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்கார். ஏன்னா பிஜேபியோட யாரு உறவு வச்சிருந்தாலும் நாசமா போயிடுவாங்க. எங்களுடைய கட்சி தெளிவாக எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்துக்கு நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை. ஏனால் இந்த ஆளுநர் அரசியல் சாசனத்தை தாண்டி அத்துமீறலாக செயல்படுகிறார். அதை கண்டித்து நாங்கள் அவங்க கட்சி அவங்க முடிவு பண்ணலாம். ஏங்க அவங்க எங்க போறாங்கன்றது என்ன எப்படி கேட்கலாம்? அவங்க முடிவு, அவங்க தனி கட்சி, அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எங்க கட்சி முடிவு எடுத்துருக்கு போகலன்னு அதை நான் ஏத்துக்கிறேன். நடந்துக்கலாம். இவருக்கு நினைவாற்றல் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா பேருமே அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இப்பதான் கவனிக்கிறாங்க. நான் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அது கவனிக்க தேர்தலுக்கு முன்பு இல்ல. காலங்காலமாக நான் மனதில் ஏற்பட்டதே நியாயம் என்று படுவது